ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ட்ரெடிஷ்னலான பாவக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது நான் மண்சட்டியில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்போம். ரொம்ப அதிக நேரம் பண்ணக்கூடாது, ஒரு 50% பாவக்காய் பாயில் ஆகணும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுங்க. இந்த மாதிரி ஆயிலே தான் ஃப்ரை ஆகணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். நமக்கு இந்த குழம்பு சாப்பிட்றப்ப கசப்பே இருக்காது, செம்மையாக எம்மையாக டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், பாவக்காய் உடம்புக்கும் நல்லது, அதனால் வாரத்துக்கு 2 நீங்கள் இது மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. இது பாருங்கள், நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ கடுகு, உளுந்தப்பருப்பு, வெந்தயம், கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம ஆனியனை போடலாம். ஆனியன் வந்து நல்லா வதங்கணும். ஆனியன் போடுறப்பவே நீங்கள் கறிவேப்பிலையும் போட்டுருங்க. செமையாக வதங்கணும், ஒரு 80% வதங்கணும். பாருங்கள், அதுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணுவோம். அப்போ தான் ஆனியன் வந்து நமக்கு சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். ஆல்மோஸ்ட் வந்து வதங்கிருச்சு வெங்காயம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒர 3-4 தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் பாயிண்டில் போட்டு கிரைண்ட் பண்ணி வைக்கணும். ரொம்ப பேஸ்ட் ஆகக்கூடாது. கரகரப்பாக தக்காளியை லைட்டாக கிரைண்ட் பண்ணணும். பல்ஸ் பாயிண்ட் ஒரு 3 or 4 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா தான் குழம்பு நல்ல கெட்டியாக டேஸ்டியாக எம்மையாக இருக்கும். பிள்ளைங்களும் தக்காளியை தூக்கி தனியாக வைக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி விட்டுறலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வரும். அந்த ஸ்டேஜில் திறந்து பாருங்கள். இப்போ பூண்டை வந்து ஒரு 5-6 பூண்டு நல்லா நசுக்கி உள்ளே போடுங்க. நீங்கள் நசுக்காமல் போடுறதா இருந்தால் வெங்காயம் கூடவே போடுங்க. இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் போடுங்க. அப்புறமா நான் ஒரு நெல்லிக்களவு புளி வச்சுருந்தேன், அதையும் ஊற்றிட்டேன். அதையும் ஊற்றி நல்லா கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி, இது வந்து நம்ம தக்காளி ஜாரு தண்ணி, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம தேவைக்கு உங்களுக்கு தேவைன்னா ஊற்றி நம்ம மூடி விட்டுருவோம். குழம்பு வந்து நல்லா கொதிக்கும், நல்லா கொதிச்சு வரும். இந்த பாருங்கள், நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு ரெடி ஆகுது. இது இன்னும் நல்லா திக்கான கண்டி வரணும். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பாவக்காவை போட்டுட்டோம். போட்டு மூடி வச்சு எடுத்துட்டோம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் போடுங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக சர்க்கரை போடுங்க. 1/4 teaspoon போட்டு மூடி விட்டுருங்க. பாருங்கள், நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபியை பயன்படுத்தி என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இப்போ சாப்பிட ரெடி ஆகிட்டோம். இதுக்கு செம பக்காவான காம்பினேஷன் என்னென்னா அப்பளம்தான். இந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.